கேட்பதற்கே தொண்டனாகி. நான் டீச்சர் ப்ரொஃபஸராக அங்கே சொல்கிறேன், சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி. இது ரொம்ப முக்கியம், சொன்னபடி கேட்கணும். அதில் வந்து வயலேஷன் வச்சுக்கிட்டு இரு. இப்போ நான் இங்கே வந்தேன், உதாரணத்துக்கு இங்கே வந்தேன், இவர் சொன்னார் பூபதி ஒரு பொய் சொல்லிட்டார். என்ன சொன்னார், சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற ரங்கநாதனார், நான் 4 மாதமாக இங்கே தான் இருக்கிறேன், 4 மாதமாக இங்கே தான் இருக்கிறேன். அவர் தெரியாமல் சொல்லிட்டார், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார், இது வந்தேன் நவம்பர் 11 வந்தேன், 13 ஐயா ஊருக்கு போயிட்டு வரணும், இல்லைப்பா இருப்பானாங்க இருந்துட்டேன். சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி. எல்லாம் கேட்பாங்க அங்கே பிஸ்னஸ், ஏங்க நன்னாரில் பூட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலே ஆடி செலுத்திடுமா? நம்ம நினச்சிட்டுங்களா, நான் தொழில் செய்கிறேன், நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நான் இல்லை நாங்கள் ஒன்றும் நடக்காது. நினச்சிக்கு, நீ நினச்சிக்குப்பா. சே, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதரோ. நாங்கள் ஆட்டிகிட்ருக்குறோம், நீ என்னவா நீ போயிட்டு, நாங்கள் இங்கேருந்து அங்கே நடத்திட்டுருக்குறோம், நீ வந்து உன் திறமை நினச்சிட்ருக்குற. இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு திருச்சி ரோட்டில் வந்து ஒரு லாரி வேகமாக போயிட்டுருக்குது, நம்ம எக்ஸ்டென்ஸில் ஒரு நாய் நின்றுட்டுருக்குது. நாய் இதோட சுபாவம் என்ன, லாரி போனாலும் சரி கார் போனாலும் சரி பைக் போனாலும் சரி வேகமாக துரத்திட்டு போவோம். இந்த விமலா ஸ்கூல் தாண்டி அந்த ரோட்டில் ஒரு லாரி சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கு, கரூருக்கு போகுது, லாரி பாட்டு போகுது. இந்த நாய் என்ன பண்ணும்னா அப்படியே பார்த்துட்ருக்கோம், அது எல்லைக்கு வரும்போது அந்த லாரியை வேகமாக வல்லு வல்லு வல்லுன்னு குறைச்சிட்டு போவோம். குறைச்சிட்டு போயிட்டு அந்த பிரி ரோட்டில் ரவுண்டானட்டை போயிட்டு நின்றுக்கோம், அந்த லாரி பாட்டு போயிட்டுருக்கோம். இது அப்படி பெருமையாக பார்க்கும், பார்த்தியா நான் வந்து துரத்தி லாரியை அனுப்பிச்சு விட்டேன் பாத்தியா அப்படிங்க. இது மாதிரி இருக்குது நமக்கு, பாத்தியா நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், பாத்தியா நான் குடும்பம் நடத்திட்டு. ஏய், நீ உயிரோடு இருக்கிறதே அவங்க போட்ட பிச்சைப்பா, அவங்க போட்ட பிச்சை. நீ இங்கே வந்திருக்கிறது அவங்க போட்ட பிச்சை, அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். மேடை ஏத்தி நீ பேச, நீ நான் பேசுறேன், நான் அப்படியே படிக்கிறேன், எல்லாம் அப்படியே படிச்சுட்டு நான் வருமா? 1000 மேடை ஏறினாலும் அடுத்ததோட பேர் வரும்போது படபடபடன்னு இருக்கு, 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு வரோம், என்னடான்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியுமா? முருகா நீ வாப்பா, நீ வந்து பேசுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க வருவாங்க. நான் வந்து இப்படி நெஞ்ச நிமித்துனா நிமித்து செய்ய பார்ப்போம், ஒதுங்கிட்டா என்ன அதுக்காகும், இந்த படிக்கட்டு இறங்கும் போதே தட்டிட்டு கீழே விழுந்துருவேன். முழு பாதுகாப்பு கொடுத்துட்டுருக்கின்றது அரங்கமகா தேசிய சுவாமிகள், அரங்கமகா தேசிய சுவாமிகள் கொடுத்துட்ருக்காங்க. ஐயமின்றி உடல் பொருள் ஆவி மூன்றும் ஆண்டவனை உனது என்று அழித்து பின்னும் துய்ய குருநாதனுக்கு அடிமையாகி. இந்த இடத்த போல்டு லெட்டரெலாம் வச்சுங்க மனசில், சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி. எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. ஏன்னா நாம் பிடித்திருப்பது இப்போ இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய மறு அவதாரம்.